ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ಹರಿನಾರಾಯಣ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಭಟ್ಟದಿರಿ ಉರುಗುಂಪರಮನ ನಲಂ ತರುಂ ನಾರಾಯಣೀಯ ಮರುಳ್ ವಳಂಗುಮೇ ದಿನಂ ನಮ್ಮೈ ಕಾಕುಮೇ ನೇದ ಸುಗ್ರೀವ ಮೈತ್ರಿಯು ತದನು ಹನುಮತ ದುಂದುಬೇ ಕಾಯ ಮುಚ್ಚೈಕೆ ಚಿತ್ವಂಗುಷ್ಟೇನ ಭೂಯೋ ಲುಲುವಿತ ಯುಗಪತ್ ಪತ್ರಿನ ಸಪ್ತ ಸಾಲ ಹತ್ವಾ ಸುಗ್ರೀವ ಗಾದೋಧ್ಯತಮ ತುಲ ಬಲವು ವಾಲಿನವು ವ್ಯಾಜ ವೃತ್ಯ ವರ್ಷ ಕಾವೇಲ ಮನೈಷೀಕಿ ವಿರಗ ತರಳಿತಸ್ವ ಮದಂಕಾಶ್ರಮ ಗುರುವಾಯಿರಪ್ಪ ಹನುಮಾನ್ ಸುಗ್ರೀವನೋಡ ಸಖ್ಯತ್ತೆ ಉಂಡಾಕ சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக வாலிய அழிக்கலாம் கிளம்புன்னு ராமனா நீ கிளம்பின. அப்ப சுக்ரீவன் சொன்னான், ராமா எங்க அண்ணாவனுடைய பராக்கிரமத்தை பத்தி உனக்கு தெரியாது, நீ குறைச்சி இடபோடக்கூடாது, அதனால உனக்கு ஒரு பரீட்சை வைக்கணும். அன்னைக்கு அந்த குகையிலேந்து எங்க அண்ணா தூக்கி எறிஞ்ச துந்துபியனுடைய சரீரத்தோட எலும்பு கூடு இதோ இந்த மதங்க மலையில இருக்கு, அதை நீ தூக்கி எறியணும், எவ்வளவு தூரம் போறதுன்னு பாக்கணும். அது மாத்திரம் இல்ல, இங்க ஏழு சால மரங்கள் இருக்க, ஏழு சால மரத்துல எங்க அண்ணா வந்து அந்த சால மரத்துக்கு கீழே நின்று ஒரு உழுக்கு உழுக்கினான்னா அப்படியே ஒரு இலை இல்லாத கீழே கொட்டிடும். அந்த மாதிரி நீ ஒரு பானம் போட்டு ஒரு சால மரத்துல இருக்கக்கூடிய அத்தனை இலையை நீ உதுக்கணும். இது ரெண்டுத்தையும் நீ பண்ணேன்னு சொன்னால் வாலியோட யுத்தத்துக்கு போகலாம், இல்லைன்னா என்னை தவறா நினைக்காத, எனக்கு பயமா இருக்குன்னா. பட்டத்ரி சொன்னார், சித்வாங்குஷ்டோயேன பூயோ லுலுவித யுகபத் பத்ரினா சப்தசாலான். எல்லாருக்கும் பரீட்சை வைக்கக்கூடிய குருவாயிரப்பா, உனக்கே ஒருத்தன் பரீட்சை வச்சது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, கருணையோட நீ மனித உருவம் தானே, அதுக்கு ஒத்துண்ட. காலால அந்த துந்துபியனுடைய சரீரத்தை ராமனா நீ தூக்கி எரிஞ்ச, வாலி எரிஞ்சதாவது எங்க விழுந்ததுன்னு தெரிஞ்சது, ஆனா இந்த சரீரம் போன இடமே தெரியல, போருமா சுக்ரீவா இன்னொரு பரீட்சை தேவையானார். சுக்ரீவன் சொன்னா, இல்ல போராது, ஏன்னா ஒரு எலும்பா இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை தூக்கி எறியறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்ல, எங்க அண்ணா சதையும் மாம்சமுமா இருந்த போது அவன் தூக்கி எறிஞ்சான், அதனால இந்த ஒரு மரத்துல இருக்கிற இலைய ஒரு பானத்தை போட்டு நீ உதிக்க வைக்கணும்னார். ராமன் ஒரு பானத்தை சிரிச்சுண்டே எடுத்தார், அந்த மரத்தின் பேர்ல பிரயோகம் பண்ணார். சுக்ரீவனுக்கு ஆச்சரியம் குருவாயிருப்பா, என்ன ஆச்சரியம்னா பத்ரினா சப்தசாலாக, வாலியாவது ஒரு மரத்தை தானே உதுத்து உதற வைப்பான், ராமன் விட்ட பானம் ஏழு மலத்து மரத்தையும் தொலைச்சுண்டு ஏழு சால மரத்துல இருக்கக்கூடிய அத்தனை இலைகளையும் ஒண்ணு கூட இல்லாம அப்படியே உதுத்து தள்ளி விடுத்தான். குருவாயிரப்பா, ராமாவதாரத்துல ஒரு பானத்தை விட்டு மரத்துல இருக்கிற இலைய உதுத்த, கிருஷ்ணாவதாரத்துல உங்க அம்மா உன்னை உரல்ல கட்டின போது உரலை இழுத்துண்டே போய் ரெண்டு மரத்துக்கு நடுவுல போய் மரத்தை கீழே விழ வச்சு நலகோபுரன் மணிகிரிவன்றனுக்கு நீ மோட்சத்தை கொடுத்த, மரம்ன்றது உனக்கு ஒவ்வொரு அவதாரத்திலையும் கூட வந்துடும் போல இருக்கு, அந்த ஏழு மரங்கள்ல இருக்கிற இலைகள் உதிர்ந்த உடனே உனக்கு நம்பிக்கை வந்துருத்து, இப்பவே கிளம்பலாம், வாலியோட யுத்தத்துக்கு போகலாம்னு போய் யுத்தம் பண்ணா வாலியை அழைச்சான். வாலிக்கு ஆச்சரியம், நம்மளை கண்டா நடுங்கி ஓடுவான், எப்படி வந்தான்னு. வந்த உடனேயே சுக்ரீவனை பிடிச்சிருந்தான், அப்படியே ஒரு அழுத்த அழுத்தி அவனை குத்து குத்துன்னு குத்தி ஒண்ணுமே பண்ண முடியாம மூச்சு தளரா மாதிரி பண்ணிட்டான். ராமன் உதவிக்கு வரல, மறைஞ்சிருந்து சிரிச்சுண்டே வேடிக்கை பார்த்திருந்தார். தப்பிச்சா போரும்னு சுக்ரீவன் வாலிக்கிட்டேந்து ஓடி வந்துட்டான் ரிஷிமுக மலைக்கு. ராமன் பின்னாடியே வந்தார், என்ன சுக்ரீவா உன் பேர்ல, என் பேர்ல உனக்கு ரொம்ப கோபமானார், ரொம்ப சந்தோஷம் இருக்காதா, நான் பாட்டுக்கு ரொம்ப சௌகரியமா இருந்தேன், என்ன சண்டைக்கு போக சொல்லி இப்படி அடி வாங்கி வைக்கணும்னு நான் அப்பவே சொன்னேன், வாலிய பார்த்தா நீ பயந்துடுவேன்னு. ராமன் சொன்னாரு, எனக்கு ஒன்னும் பயமும் இல்ல ஒண்ணும் இல்ல, வாலி சுக்ரீவன் ரெண்டு பேருக்கு எனக்கு வித்தியாசமே தெரியலப்பா, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கேள், நான் நீங்க ரெண்டு பேரும் மல்யுத்தம் பண்ணச்சே பானத்தை எடுப்பேன், நான் பாட்டுக்கு பானத்தை போட்டுட்டு வாலி அழிக்கிறேன்னு நினைச்சிட்டு சுக்ரீவனான உன் பேர்ல தப்பா போட்டுட்டேன்னா ஒரு நண்பனை கொன்ன ஒரு பாபம் எனக்கு வருமேன்னு ஒரு பயத்துல நான் இருந்தனே தவிர எனக்கு உன்னை அடி வாங்க வைக்கணும்னு ஆசை இல்லை. இப்ப மறுபடியும் கிளம்பு, லக்ஷ்மணனை கூப்பிட்டார், ஒரு கஜபுஷ்பி
புஷ்பங்கள்லாம் பறிச்சு ஒரு மாலையா சுக்ரீவனுக்கு போடு. மாலைய போட்டு சண்டை போடுறவன் சுக்ரீவன், மாலை இல்லாதவன் வாலி அப்படின்னு அடையாளம் பார்த்துட்டு நான் அழிச்சுடுறேன்னு நேர மறுபடியும் அழிச்சுட்டு போறாராம். பட்டத்திரி சொன்னார், ஆமா உனக்கு வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் வித்தியாசம் தெரியாதா? என்ன ஆச்சரியமா இருக்க? ஏன் தெரியுமா, சுக்ரீவனை முதல் தடவை நீ அடி வாங்க வச்ச, முதல் தடவையே ஜெயிக்க வச்சுட்டா அவனுக்கு கர்வம் வந்துடும். திரும்பி வந்து என்ன சொல்லுவான், ராமா என்னுடைய பலத்தால வாலி அழிச்ச, நீ கூட எனக்கு உதவி பண்ண இருக்கட்டும், இருந்தாலும் என்னுடைய பலத்தினால ஒரே குத்து குத்திர உடனே வாலி போயிட்டான்னு. அந்த கர்வத்தை அடக்கணும்னா முதல்ல உதவாங்க வைக்கணும். அடிபட்டாத்தான் தான் வாலிய அழிக்கலன்னு தெரியும்னு மாலையை போட்டு மறுபடியும் அழிச்சுட்டு போறார். ஹத்வா சுக்ரீவகாதோத்யதம் அதுல பலமும் வாலினமும் வியாஜ விருத்தியாகா. மறுபடியும் யுத்தம் ஆரம்பிக்கிறது. ராமனை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கான் சுக்ரீவன். யுத்தம் நடக்கட்டும், அதுக்குள்ள நாம இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சொள்ளலாம். திருக்கோயில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில், வந்தவாசியிலிருந்து சேத்துப்பட்டு செல்லக்கூடிய சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய மலைகள் சூழ்ந்த அழகான நெடுங்குணம் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ யோகராமனுடைய திருக்கோயிலே மற்றொரு உற்சவ மூர்த்தியாக ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளை ஸ்ரீதேவி பூதேவியோடு தரிசிக்க சன்னதியை நோக்கி நாம் விழைகின்றோம். அதற்கு முன்னால் எந்த திருக்கோயிலாக இருந்தாலும் அங்கு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எழுந்தருளினால்தான் அந்த திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனமானது நமக்கு நிறைவை அளிக்கின்றது. அந்த வகையிலே இந்த நெடுங்குண்டம் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ராமனுடைய திருக்கோயிலே இதோ ஆழ்வார் வரிசையாக நமக்கு சேவையை அளிக்க துவங்கிவிட்டார். அனைத்து ஆழ்வார்களும் இங்கு எழுந்தருளவில்லை. இதோ பிரபன்னஜன கூடஸ்தரான நம்மாழ்வாருடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். எம்பெருமானை பல பல வடிவங்களால் வர்ணித்து திவ்ய கஷேத்திரங்களுடைய அனுபவத்தை அடைந்த மற்றொரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார், அவரும் நமக்கு சேவையை அளிக்க பாஷ்யக்காரரான ராமானுஜர், அது மட்டுமா சங்கு சக்கரங்களுடன் அமர்ந்த திருக்கோலத்திலே விஸ்வக்ஷேனரானவர் நமக்கு காட்சியை அளிக்க, இதோ தனி சன்னதியாக வைகானச ஆகமத்தை தோற்றுவித்த விகனச முனி அவர்களுடைய சீடர்களோடு இங்கு அமர்ந்து காட்சி அளிக்கக்கூடிய ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திவ்ய தரிசனத்தை நாம் குருவாரத்திலே இங்கு அடைந்து, இதோ ஸ்ரீனிவாசனான உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் இங்கே அடைய துவங்கி இருக்கின்றோம். இந்த உற்சவமூர்த்தியானவர் ஸ்ரீதேவி ஒருபுறமும் பூமாதேவி ஒருபுறமும் அழகாக நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்க கிரீடத்தை தரித்துக் கொண்டு, ஆகா இயற்கையாகவே அமைந்த நீண்ட திருக்காதுகள், ரோஜா மாலைகளை தாங்கக்கூடிய சங்கு சக்கரங்கள், இவர்களோடு இருக்கக்கூடிய அழகான திருக்கரத்திலே நமக்கு அளிக்கக்கூடிய அபய கஷ்டம் என்று பல பல திவ்ய தரிசனங்கள் நமக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது. ஸ்ரீனிவாசன் அல்லவா நான்காவது திருக்கரம் முழங்காலை சற்றே வளைத்துக் கொண்டு கடி கஷ்டமாக என்னுடைய திருவடியை நீங்கள் சரணடைந்து விடுங்கள் என்று கூறுவது போல உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று அளிக்கக்கூடிய அகன்ற அந்த திருக்கைகளுடைய தரிசனத்திற்கு கீழே இருக்கக்கூடிய திருவடி தரிசனத்தையும் நாம் அடைந்து விட்டோம். நீல வஸ்திரத்தை தான் சார்த்திக் கொண்டு கம்பீரமாக காட்சி அளிக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனுக்கு ஒருபுறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியாரானவள் இடது கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு, உண்மையாகவே ஒரு தாமரை பூவை சார்த்தியும் கொண்டு பச்சை வஸ்திரத்துடன் காட்சியளிக்க, மற்றொரு புறத்திலே பூமாதேவியானவள் வலது கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்கக்கூடிய வரதனான ஸ்ரீனிவாசன் உற்சவ மூர்த்தியாக இங்கு திவ்ய தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையிலே, ஆகா இங்கு அழகான நர்தன கண்ணனும் ஒரு திருவடியை தூக்கிக் கொண்டு மற்றொரு திருவடியை லாவகமாக அழகான பீடத்தின் மேலே தாங்கிக் கொண்டு சிகப்பு வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு நர்தன கண்ணனாக மந்தகாசமான முகத்துடன் கண்களை திறந்து கொண்டு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இவர்களுடைய இதே தரிசனத்தோடு நாம் நாராயணீயத்தின் வாலிக்கும் ராமனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தை பட்டத்ரி எவ்வாறு தொடர்கின்றார் என்பதை ஸ்ரவணம் செய்வதற்காக குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். அத்வா சுக்ரீவகாதோத்யதமதுலபலம் வாலினோஜவ்ருத்யாக. குருவாயூரப்பா, மறைஞ்சிருந்து நீ ஒரு பானத்தை போட்ட, இன்னி வரைக்கும் அது சர்ச்சையா இருக்கு, எதனால நீ மறைஞ்சிருந்து பானத்தை போட்டேன்னு. மறைஞ்சிருந்து பானத்தை போட்டு அந்த வாலியை அழிச்சதுக்கு காரணம் நான் சொல்றேன்னார் பட்டத்ரி. வியாஜவருத்தியா, ஒரே ஒரு வியாஜம், ஒரு காரணமா, கபடமா நீ அழிக்கல, ஒரு காரணம். என்ன காரணம்னா, முக்கியமான காரணம்,
நீ சொல்லியிருக்கலாம் ஆயிரம் காரணம். வாலி, நீ ஒரு குரங்கு, நான் உன்னை வேட்டையாட வந்தேன். அரசர்கள் வேட்டையாடும் போது எப்பவுமே நேர நின்று மிருகங்களை அழிக்க மாட்டா, மறைஞ்சிருந்து தான் அழிப்பா. அதனால நான் மறைஞ்சிருந்து அடிச்சேன்னு சொல்லலாம். ஆனா வியாஜ விருத்தியாம், உன்னுடைய உண்மையான எண்ணம் என்ன தெரியுமா? வாலி யாரு ராமாயணத்துல? இந்திரனுடைய அம்சம் வாலி. அந்த தேவேந்திரன் வந்து மகாவிஷ்ணுவா நீ இருக்கும் போது உன்னை சரணாகதி பண்ணான். எதனால சரணாகதி பண்ணா? ராவணனுடைய குடும்பம் தாங்க முடியல, அதனால நீ எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணணும்னு. குருவாயிரப்பா, மகாவிஷ்ணுவான நீ என்ன சொன்ன? தேவேந்திரா கவலைப்படாத, நான் ராமனை அவதாரம் பண்ணி வரேன். இந்திரனான நீ வாலியா போ. வானரர்கள் தேவதைகள்லாம் வானரர்களா இருக்கட்டும், என்னோட கிஷ்கிந்தைக்கு வரும்போது ராவண வதத்துக்கு உதவியா இருக்கலான்னு சொன்ன போது இந்திரனே வாலியாக வந்து என்ன பண்ணான்? ராவணனோட போய் பெரிய நட்பை உண்டாக்கின்றான். ராவணனுக்கு ரொம்ப வேண்டியவனா போயிட்டான் வாலி. அது ராமனுக்கு கோபமா. யார அழிப்பதற்காக எவன் வேண்டி நாம இங்க வந்து காட்டுல கல்லுலையும் முள்ளிலையும் கஷ்டப்பட்டு இருக்கோமோ அவனோட இவன் நட்ப வச்சுட்டானே, இவன் இங்க உலகத்துல இருக்கலாமா அப்படின்னு ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்கு. அந்த நாடகத்துல நடிக்க வேண்டிய முக்கியமான கதாபாத்திரம் தப்பு பண்ணா நாடகத்தினுடைய இயக்குனர் என்ன பண்ணுவார்? தரைய போட்டு அந்த கதாபாத்திரத்தை உள்ள இழுத்து மரவலத்தான் ரெண்டு அடி அடிப்பாராம். நான் சொல்லி கொடுத்தது என்ன, நீ பண்ணின் இருக்கிறது என்னன்னு. அதே போல நீ வாலின்ற ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துட்டு ராவணனுக்கு விரோதியா இருக்க வேண்டியவர் ராவணனுக்கு வேண்டியவன் ஆயிட்டியே. அப்ப ராமாயணத்தை இயக்கக்கூடிய இயக்குனரான ராமச்சந்திரமூர்த்தியான நான் என்ன பண்றது? நேர வந்து ஜனங்களுக்கு எதிராக உன்னை அடிக்க முடியாது, தரைய போட்டு மறைஞ்சிருந்து தான் அடிக்க முடியும். அதைத்தான் நான் பண்ணேன்னு நீ சொன்ன உடனே குருவாயிரப்பா வாலியும் தான் பண்ண தவற உணர்ந்துட்டு சமாதானத்தை அடைஞ்சா. வாலினம் வியாஜவருத்தியா, அப்படி வாலிய அழிச்சு அவனுக்கு சமாதானமான ஒரு காரணங்களை கூறி உடனே சுக்ரீவனுக்கு அந்த கிஷ்கிந்தா ராஜ்யத்தை வருஷாவேலி தஸ்துவம் மதங்காஷ்டே. அந்த சுக்ரீவ பட்டாபிஷேகம் ஆச்சு. நானும் சீதையை தேர்றதுக்கு உனக்கு ஒத்தாசை பண்றேன்னு சொன்ன போது, வேண்டாம் சுக்ரீவா, இப்பதான் ராஜ்யம் மனைவி ரெண்டும் கிடைச்சிருக்கு, கொஞ்ச நாள் நீ சந்தோஷமா இரு. ஒரே மழைக்காலமா இருக்கு, மழையில எங்க வானரர்களை அனுப்பி தேடுறது? நானும் மழைக்காலம் முடிகிற வரைக்கும் மதங்காசிரமத்துல தங்கி ஓய்வெடுத்துக்கிறேன்னு. மதங்காசிரமத்துல குருவாயிரப்பா, மழைக்காலம் முடிகிற வரைக்கும் நீ அங்க தங்கினியாமேன்னு 35வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, அனுமனில் துணையுடனே சுக்ரீவன் தனை கண்டு துந்துபியின் எலும்பு கூட்டை உனது கட்டை விரலாலே உதைத்திட்டே மராமரங்கள் தமை துளைத்து மனங்கெட்ட வாலியினை மறைந்திருந்து கொன்ற மன துன்பத்தோடு புனந்தனிலே சீதை பிரிவாற்றாமல் மதங்கனோ புங்கவனை அடைந்தாய் என்றோ அப்படின்னு முடிச்ச பட்டத்ரி அடுத்த பரிணாமமாக இந்த தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை தொடங்க இருக்கார். எவ்வாறு தொடங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நெடுங்குன்னத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ யோக ராமச்சந்திரமூர்த்தியின் திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து நாம் உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தின் அடுத்த பகுதியை காஞ்சிபுரத்தை அடுத்த செய்யாருக்கு அருகில் கொடநகரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சம்பாதி விஜயராகவ கோதண்டராமர் திருக்கோயிலின் திவ்ய தரிசனத்தை அடையலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா.